Hi all, welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu, daily counterparts for TNUSRB, TNPSC, SSC, RRB and banking. So, இன்று நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ இந்த நியூஸில் ஃபர்ஸ்ட் நியூஸில் 10 மசோதாக்கள் மீண்டும் நிறைவேற்றம் அப்படின்ற இந்த நியூஸில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஆர்டிகல் 200 பற்றி தெரியணும். ஸோ இங்கே பாருங்க, ஆர்டிகல் 200 பற்றி இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சட்ட மசோதாக்கள் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டால் ஆளுநர் அதற்கு ஒப்புதல் வந்து அளிச்சே ஆகணும் அப்படின்றது இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் 200. ஸோ இது வந்து நமக்கு கண்டிப்பாக கேட்க வேண்டியது க்வெஸ்சன், எதிர்பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அசம்பிளியோட ரூல்ஸ் சரிங்களா, அந்த ரூல்ஸ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 143 கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் பண்ண அந்த மசோதாக்களை வந்து பார்த்திங்கன்னா மறு ஆய்வு செய்ய பேரவை நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்மானத்தை வந்து யார் முன்மொழிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முக ஸ்டாலின் அவர்கள் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கே பீரியடில் 2 மசோதாக்கள் வந்து பெண்டிங்கில் இருக்கிறதாகவும் இப்போ வந்து கரண்ட்ல மீதி 8 மசோதாக்கள் வந்து பெண்டிங்ல இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டலா 8 மசோதாக்களுக்கு வந்து ஆளுநர் வந்து பெண்டிங்காக வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டாங்கன்னா டோட்டலா 10, அதில் ஏடிஎம்கே பீரியட்ல 2 மசோதாக்கள் வந்து பெண்டிங்ல இருக்கு, மீதி 8 வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே பீரியட்ல கொண்டு வந்த மசோதாக்கள் வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக இங்கே வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது இங்கே இருக்கு பாருங்க, என்ன வந்து அது 2 அப்படின்னு பார்த்துக்கலாம். இங்கே அதை தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம், தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழக சட்டங்களை திருத்த வகை செய்யும் அந்த 2 மசோதாக்களிலும் பல்கலைக்கழக துணை வேந்தர், அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக வேந்தர் அதாவது யாருன்னா சான்சலர் ஆஃப் ஆல் யூனிவர்சிட்டியோட ஹெட் யாருன்னா கவர்னர் தான். ஸோ அவருக்கு பதிலாக இங்கே வந்து இவங்க வந்து என்ன மசோதா வந்து பண்ணியிருக்காங்கன்னா, அரசு அப்படின்ற இந்த சொல் வந்து இடம்பெற வேண்டும் அப்படின்னு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை அதாவது வைஸ் சேர்பர் சான்சலரை வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட்டு வந்து கவர்மெண்ட்டே வந்து அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணும் அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசோதாக்களில் இவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு ஆளுநர் வந்து ஒப்புதல் அளிக்காமல் வச்சிருக்காரு அப்படின்றதான் இங்கே இருக்க குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதே போன்று இப்போதே திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் உள்ள சட்ட பல்கலைக்கழகம், வேளாண் பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம், இதர பல்கலைக்கழகங்களை வேந்தரான ஆளுநருக்கு பதிலாக, ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கவர்னர் அப்படின்ற இந்த போஸ்ட் அதாவது சான்சலர் அப்படின்ற இந்த போஸ்ட்டை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜஸ் எல்லாத்தையும் வந்து நிர்வகிக்கணும். அது மட்டும் இல்லாமல் துணைவேந்தர்களை வந்து இனிமேட்டு தமிழ்நாடு அரசே வந்து அவங்கள வந்து நியமிக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் வந்து ஒப்புதல் அளிக்காமல் பெண்டிங்லேயே வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கே பார்ட்டிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து இந்த தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தோட பேரை வந்து மாற்ற போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் பேரை மாற்றலை. ஸோ என்ன மாற்ற போகிறாங்கன்னா தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம், இது வந்து ஜெயலலிதா அம்மா அவங்களோட பேரில் தான் இருந்துச்சு, பேரில் தான் இருந்துச்சு, இதை வந்து இப்போது ஜெயலலிதா பல்கலைக்கழகம் அப்படின்னு வந்து பேர் மாற்ற போகிறாங்களாம். ஸோ அதையும் வந்து இங்கே சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் உலகக்கோப்பை இறுதி ஆட்டம், இந்தியா ஆஸ்திரேலியா இன்று மோதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்தியா இந்த டைம் வின் பண்ணிச்சு அப்படின்னா இது வந்து தேர்ட் டைமாக வந்து ஜெயிக்க போகுது, இதுவே வந்து ஆஸ்திரேலியாவாக இருந்துச்சுன்னா இது 6th டைம் வந்து ஜெயிக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத். ஸோ அதுதான் தெரியணும், அது வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்களோட பேரில் இருக்க ஒரு மைதானம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், இராணுவத்தை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு மாலத்தீவு புதிய அதிபர் வந்து வேண்டுகோள் வச்சிருக்காரு. ஸோ இது இவர் வந்து என்ன மக்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் பார்ட்டிக்கு வந்தோம் அப்படின்னா இந்திய இராணுவத்தை வந்து நாங்கள் திருப்பி அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாலத்தீவு புதிய அதிபர் வந்து எலெக்ஷனில் நிற்கும் போது அதாவது ப்ராமிஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து இந்தியாவை வந்து இந்திய இராணுவத்தை வந்து திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ அதுதான் இந்த நியூஸு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், இணைய வழியில் மகளிர் சுய உதவி குழு பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் இந்த மகளிர் சுய உதவி குழு பொருட்கள் வந்து எப்படி வந்து பிராண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதி சந்தை அப்படின்ற இந்த .com தான் நம்ம வந்து அந்த பொருளை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மகளிர் மேம்பாட்டு திட்டங்களை வந்து நம்ம அறிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மேகசைனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மேகசைன் வந்து வெளிவந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மேகசைனோட பேர் வந்து முற்றம் அப்படின்ற மாத இதழ். ஸோ இது வந்து கேட்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் எங்கேயாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் பற்றி கேட்குறாங்க அப்படின்னா ஸோ அதை வந்து நீங்கள் கோட் பண்ணி எழுதலாம், முற்றம் அப்படின்ற இந்த மாத இதழ்.
அதே மாதிரி இந்த இவங்க தயாரித்த அந்த பொருட்களை வந்து எந்த பிளாட்ஃபார்மில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னா www.madisandai.com அப்படின்ற இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், வஉசி நினைவு தினம், ஆளுநர் முதல்வர் அஞ்சலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, சிஎம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேற்கோள் வந்து குட்டிருக்காரு, என்னென்னா மேலூர்கள் வெஞ்சிரையில் விழுந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோங்குவதும் காண்கிலையோ என்று மகாகவி பாரதியார் மனம் வந்து பாடும் அளவுக்கு கோவைச்சேரியில் கொடுமைக்குள்ளானவர் வஉ சிதம்பரனார். ஸோ அப்போ உங்களுக்கு ஒன்று என்ன தெரியணும்னா, விஓசியும் பாரதியும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்றது தெரியணும். நீங்கள் கப்பலோட்டி தமிழன் அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது அந்த படம் ஓல்டு படம். ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் கூட வந்து இவர் வந்து ரொம்ப க்ளோஸ்லி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணதை தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஓசி கூட ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இன்னொருத்தரும் இருப்பார், அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாடசாமி. ஸோ இவரையும் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, விஓசியோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு யார் அந்த டைமில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா மாடசாமி. ஸோ இந்த பேரையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி விஓசி வந்து பாரதியார் கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தாரு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், தமிழக முதல்வரும் ஆளுநரும் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்க எந்த மாநிலத்தோட கவர்னராக இருக்காங்க அப்படின்னா தெலுங்கானா. ஸோ இங்கே வந்து பார்க்கலாம், சென்னை அண்ணா சாலையில் பெண்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு சார்பில் பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் தொலைநோக்கு மகளிர் வட்டம் தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியில் தான் இவங்க வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த ஸ்கீம் பற்றி பேசியிருக்காங்கன்னா பிரதமரின் முத்ரா ஸ்கீம் பற்றி பேசியிருக்காங்க. இது வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப், அதாவது எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பிஎம் முத்ரா ஸ்கீம் இருக்குது. இதில் மூணு இதாக இருக்குது, கிஷோர் தருண் அப்படின்ற இந்த மூணு ஸ்கீமில் தான் வந்து என்டர்ப்ரனர்ஷிப்க்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு தெரியணும். இது வரைக்கும் 24 லட்சம் கோடி வந்து தொழில் கடன் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மூன்றில் ஒரு பங்கு வந்து பெண் தொழில் முனைவோருக்கு தான் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில், தினமும் 40 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெங்கு காய்ச்சலை பரப்புகிற கொசுவோட பேர் வந்து உங்களுக்கு தெரியணும், ஏடஸ் எஜிப்டி. ஸோ இந்த டெங்கு மட்டும்தான் இந்த கொசு வந்து பரப்புதா அப்படின்னா இல்லை, ஜிகா அண்டு சிக்கன் குனியா, அதுவும் உங்களுக்கு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில், இயற்கை மருத்துவம் ஆயுளை நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயற்கை மருத்துவம் அப்படின்றது யோகாவை தான் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த யோகா இயற்கை மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாள் நவம்பர் 18 வந்து கொண்டாடப்படுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல எழுத்தாளர் ஷாராஜ் அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருக்க ஒரு புக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்கொல்லி. ஸோ இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத்து இலக்கிய அமைப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த எழுத்து இலக்கிய அமைப்பு வந்து நம்ம தமிழில் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து ஒரு எழுத்தாளராக ஷாராஜ் அப்படின்றவர் எழுதுனா நீர்கொல்லி அப்படின்ற இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், தமிழ்நாடு முழுவதும் இலவச மூலநோய் பரிசோதனை மையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பரிசோதனை முகாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மூலநோய் பரிசோதனை அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக அந்த டேவை வந்து நம்ம எந்த நாளை வந்து அனுசரிக்கப்படுறோம் அப்படின்னா நவம்பர் 20. ஸோ இந்த நாள்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா இது எழுதலாம் எழுதலாம். நெக்ஸ்ட் நியூஸ், ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் எஸ் வெங்கட்ராமனன் 92 வயசு அவருக்கு மறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இவர் ரிசர்வ் பேங்க்கோட முன்னாள் ஆளுநர் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அவர் வந்து என்னென்ன பொசிஷனில் வந்து இருந்திருக்காரு அப்படின்றது தெரியும். ஸோ இங்கே அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் எஸ் வெங்கட்ரமணன் மறைவு அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. முதல்வர் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில், பங்கார அடிகளார் என் சங்கரையாவுக்கு பேரவையில் இரங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சங்கரையா அவர்கள் ரீசெண்டாக நமக்கே தெரியும் தகைசால் தமிழர் விருது 2021 வந்து வாங்கியிருப்பாரு. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக இறந்து போயிட்டாரு. ஸோ அவருக்கும் வந்து பேரவையில் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பங்கார அடிகளார் பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ மேல்மருவத்தூர் ஆதிபர சக்தி கோயிலில் பெண்களே வந்து பிஎச் அப்பையும் இவங்களே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க சாமிக்கு வந்து அவங்களே வந்து அபிஷேகம் இதெல்லாமே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியான தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இருக்கா அப்படின்றது நமக்கே தெரியாது. ஸோ ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இவரோட டெத் அன்னைக்கு அந்த நியூஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில், 11 லட்சம் குழந்தைகள் தட்டம்மை தடுப்பூசியை தவற விடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே வந்து சொல்லியிருக்காங்க. இதில் தட்டம்மை அப்படின்னு சொல்கிறது மீசல்ஸ் ருபெல்லா இந்த டிசீஸை பற்றி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு மெயின்ஸில் தான் வந்து முக்கியமாக இருக்கும். ஸோ இதில் வந்து மிஷன் இந்திரதனுஷ் அப்படின்ற இந்த ஸ்கீமுக்கு கீழே 3.0, 4.0, இப்போ வந்து 5.0 நடந்துட்டுருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ தட்டம்மை அப்படின்றது என்ன டிசீஸ்னா மீசல்ஸ் ருபெல்லா, சரிங்களா, எம்ஆர்
தட்டம்மை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா மீசல்ஸ் ருபல்லா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிசீஸை. இந்த தட்டம்மை வந்து பார்த்திங்கன்னா இந்திர மிஷன் இந்திரதனுஷ் அப்படின்ற இந்த ஸ்கீம் வேக்சினுக்கு கீழே வருது. ஸோ அதில் இந்த தட்டம்மையும் ஒன்று. ஸோ இந்த மாதிரி அஃபெக்ட் ஆன குழந்தைங்களுக்கு இந்த மிஷன் இந்திரதனுஷ்க்கு கீழே வேக்சின் வந்து போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், டீஃபேக் பிரச்சனை சமூக ஊடகங்களுடன் விரைவில் ஆலோசனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த நியூஸில் வந்து நம்ம இப்போ தான் வந்து பார்த்துருப்போம், ஒரு ஆக்ட்ரஸோட ஒரு இமேஜை வந்து மார்ஃபிங் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து டீஃபேக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்களோட அவர் வந்து கார்பா நிகழ்ச்சியில் வந்து பாட்டு பாடின மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ மூலிமா வந்து மார்ஃபிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஏதோ முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில், பாரம்பரிய துணை மருத்துவ திட்ட ஒத்துழைப்பு உலக சுகாதார அமைப்புடன் புரிந்துணர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாரம்பரிய துணை மருத்துவ திட்ட ஒத்துழைப்பு இதில் வந்து மத்திய ஆயுஷ் அமைச்சகம் வந்து அது கூட வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, பாரம்பரிய மருத்துவத்துக்கான உலகளாவிய திட்டம் 2025 34 வரைக்கும் இந்த டிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் அமைச்சகத்தின் ஆதரவுடன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுஷ் அமைச்சகம் வந்து செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உலக சுகாதார அமைப்புடன் ஆயுஷ் அமைச்சகம் ஏற்கனவே 2 ஒப்பந்தங்கள் போட்டிருக்கு. ஒன்று வந்து என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா யோகா ஆயுர்வேதம் யுனானி பஞ்சகர்மா அப்படின்ற இந்த மருத்துவ பாரம்பரிய மருத்துவ முறைகள் கூட ஒரு எம்ஓயுவும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதம் யுனானி சித்த மருத்துவம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எம்ஓயும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் வந்து கொஸ்டின் எப்படி கேட்கலன்னா, ரீசெண்டாக ஆயுஷ் மினிஸ்ட்ரி யார் கூட வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரீசெண்டாக எந்த மினிஸ்ட்ரி கூட பாரம்பரிய துணை மருத்துவ திட்ட ஒத்துழைப்புக்கு எம்ஓயை சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்ட்ரல் ஆயுஷ் மினிஸ்ட்ரி அப்படின்னும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில், பாதுகாப்பு உறவுகளை மேம்படுத்தி கொள்ள இந்தியா ஆஸ்திரேலியா முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் நமக்கு என்ன தெரியும்னா, இந்தியா ஆஸ்திரேலியாவும் பார்த்திங்கன்னா 2+2 டைலாக் பார்ட்னர்ஷிப்பில் வந்து இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது போக அமெரிக்கா ஜப்பான் இந்த நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா 2+2 டைலாக்ல இருக்காங்க அப்படின்றது தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். 22வது ஆசிய மாஸ்டர் சாம்பியன்ஷிப்பை வென்றவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணியன். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்துருப்போம், கே சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் 4 கோல்டு வந்து அடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு 85 வயது உடைய கேட்டகரியில 4 கோல்டு வந்து அடிச்சிருப்பாருன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் எந்த மாநிலம் சிறப்பு புலி பாதுகாப்பு படையை எஸ்டிபிஎஃப் அமைத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், ரிசுக் ஊசி பின்வருவனவற்றில் எதனுடன் தொடர்புடையது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கருத்தடை, அதாவது கான்ட்ராசெப்டிவ் மெத்தட். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். உங்களுக்கு ஃபேமிலி பிளானிங் இதெல்லாம் கேட்குறாங்கன்னா, ஸோ இதில் வந்து நீங்கள் மெயின்ஸில் கேட்கும்போது இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்னால் வந்து மாத்திரைகள், ஸோ அதுவும் இருக்குது சரிங்களா. கான்ட்ராசெப்டிவ்க்கு மாத்திரைகள்லாம் இருக்கா அப்படின்னு டவுட் பட வேணாம். ஸோ கான்ட்ராசெப்டிவ் அடுத்தடிக்கு மாத்திரைகள்லாம் இருக்குது, அது பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்டாரா அண்டு சையா அப்படின்ற இந்த ரெண்டு மெடிசன்ஸ் வந்து இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இந்த ரிசர்க் இன்ஜெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இது எதுக்கானதுன்னா கருத்தடைக்கு. ஸோ அது போக நமக்கே தெரியும் வாசக்டோமி டியூபக்டோமி இது ரெண்டும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நியூஸ், இந்திய விமானப்படையில் ஏர் மார்ஷல் பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ள முதல் பெண் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பத்ம பந்தோபாத்யாய். ஸோ இவங்க தான். ஸோ முதல் பெண் அப்படின்னாலே இந்த நியூஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த நியூஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், உயிரியல் பன்முகத்தன்மை தொடர்பான மாநாட்டின் அதாவது COP15 கட்சிகளின் மாநாட்டின் 15வது கூட்டம் எந்த இடத்தில் நடைபெற்றது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நைரோபி. நைரோபியில் பர்டிகுலராக எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கென்யா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை மற்றும் தீர்வு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2013. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக விசாகா கைட்லைன்ஸ் அப்படின்றது ஞாபகம் வரணும். ஸோ மீன்ஸ் படிக்கிறவங்க விசாகா கைட்லைன்ஸ் தெரியாமல் இருக்காது. ஸோ இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், எதிரி நடவடிக்கை கண்காணிப்பு கர்னல் அதாவது ஹாக் அப்படின்ற இந்த அமைப்பை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகம். நெக்ஸ்ட் நியூஸ், பரப்பரவில் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஸோ ஏரியா வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தான் தான்.